தேங்காய் திட்டு அப்படிங்கிற ஒரு ஊர்ல மகேஷ் அப்படிங்கிறவன் வீடு வீடா போய் டிஃபன் வித்துக்கிட்டு இருந்தான். அவன் இருக்கிறத வச்சு முதலீடு பண்ணிக்கிட்டு வித்தது போக ஒரு 100 ரூபாவது டெய்லி லாபம் வர மாதிரி பண்ணான். அப்படி கிடைச்ச பணத்தை வச்சு அவன் சந்தோஷமா வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ஒரு ஆளு மகேஷ் கிட்ட வந்து சொன்னாரு, ஏண்டா மகேஷ், நீ தான் நல்லா சம்பாதிக்கிற இல்லையா, ஒரு கல்யாணத்தை தான் பண்ணிக்கோய, நல்ல பொண்ணா நான் பாக்கவா, பொண்டாட்டி வந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமான பொறுப்புகள் வரும், வேலையும் அதிகமா செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னதும் அவரு எப்படியோ பேசி மகேஷ ஒத்துக்க வச்சு அஸ்வினிங்கிற பொண்ணோட கல்யாணம் பண்ணாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் மகேஷ் இன்னும் அதிகமா கஷ்டப்பட்டுக்கிட்டு பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தான். ஒரு நாள் காலையிலேயே டிஃபன் விற்கிறதுக்காக போனான். போற வழியில ஒரு மரத்துக்கு கீழே ரெண்டு பேய்கள் மூச்சு பேச்சு இல்லாம இருந்தது. அத பார்த்த மகேஷ் இறங்கி அது கிட்ட வந்தான். பாவம், சாப்பிடாம இந்த பேய்கள் சோர்வா மயங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுங்களுக்கு அவங்க கிட்ட இருந்த சாப்பாட்டுல ஆளுக்கு ஒரு பிளேட் கொடுத்தான். அத சாப்பிட்டு ரிச் பேய் அவங்க கிட்ட, இங்க பாரு, நீ எனக்கு கொடுத்த டிஃபன் எனக்கு போதல, இன்னொரு பிளேட் தரியா? ஆமா ஆமா, எனக்கு கூட இன்னொரு பிளேட் தேவை அப்படின்னு அந்த பேயும் சொல்ல, அதுங்க பசி ஆற வரைக்கும் மகேஷ் திரும்ப திரும்ப டிஃபன் கொடுத்துக்கிட்டே இருந்தான். இப்படி அதுங்க சாப்பிட்டதுல இவன் விக்க வச்சிருந்த டிஃபன்ல பாதி டிஃபன் காலி ஆயிடுச்சு. அத அவன் கவனிச்சாலும் சரி, போனா போட்டோம், செய்யறது புண்ணிய காரியம் தானு சொல்லி மிச்சம் இருந்த டிஃபனை கொண்டு போய் அதை வித்து கிடைச்ச பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போனான். அது சரியா அன்னைக்கு மட்டும்தான் வந்தது. அதனால மனைவி அவங்க கிட்ட சண்டை போட்டா. மறுநாள் காலையில மகேஷ் மறுபடியும் டிஃபன் எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்காக போகும்போது அந்த பேய்களை பார்த்து மறுபடியும் டிஃபன் கொடுத்தான். அப்ப அந்த 7 பேய் சொல்லுச்சு, இங்க பாரியா, என்கிட்ட இவ்வளவு பணம் தான் இருக்கு, இதை எடுத்துக்கோ, உன்னோட நஷ்டம் கொஞ்சமாவது ஈடாகுதான் பாப்போம். நேத்து நான் உன் பின்னாடியே உன் வீடு வரைக்கும் வந்த, உன்னோட மனைவி உன்கிட்ட சண்டை போடுறதையும் நான் பார்த்தேன், அதனால இன்னைக்கு எனக்கு சும்மா டிஃபன் வேண்டாம். அது மட்டும் இல்ல, எங்க கிட்ட பணம் இருந்தாலும் உன்ன மாதிரி எங்க பசியாத யாருமே இல்ல அப்படின்னு மனிதாபிமானத்தோட பணம் கொடுத்துச்சு. அப்போ அங்க இருந்த பணக்கார பேய் சொல்லுச்சு, என்னடி நீ கொடுக்கற சில்லற காசு அவனுக்கு சரியா போகுமா? இப்ப பாரு, நான் அவனுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு ஒரு கட்டு பணத்தை அவங்க கிட்ட கொடுத்தது. அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா மகேஷ். அவனோட மனைவி அவ்வளவு பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டான். இந்த மாதிரி தினந்தோறும் டிஃபன் விற்கும் போது ரிச் பேய் அவனுக்கு கட்டு கட்டா பணம் கொடுக்கறது, மகேஷ் அந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு போறது, அவனோட மனைவி அந்த பணம் எங்க இருந்துதான் வருதுன்னு கேக்கு கூட இல்லாம அதை செலவழிக்க பழகிட்டான். இப்படி கொஞ்ச நாள்லயே பணக்கார பேயோட பணம் எல்லாம் போயிடுச்சு. அதால இப்போ பணம் கொடுக்க முடியல. மகேஷ் வெறும் கையோட வீட்டுக்கு வந்தான். அப்ப அவனோட மனைவி அவங்கிட்ட, என்னங்க இது வெறும் கையோட வீட்டுக்கு வரீங்க, நீங்க பணத்தோட வருவீங்கன்னு நகை செய்யறதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கனே, இப்ப அந்த பணத்துக்கு நான் எங்க போறது? இருக்கும் போது கொடுத்தல, இப்ப இல்ல, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படு அப்படின்னு மகேஷ் சொன்னதுனால மனைவிக்கு கோபம் வந்துருச்சு. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வாக்குவாதம் வந்தது. கொஞ்ச நேரத்துல அது சண்டையா மாறுச்சு. மகேஷோட மனைவி கோச்சுக்கிட்டு போயிட்டான். அதே சோகத்தோட மகேஷ் தன்னோட கவலைய அந்த ரெண்டு பேய்கள் கிட்டயும் சொன்னான். அப்ப பணக்கார பேய் சொல்லுச்சு, எதுக்காக மகேஷ் இவ்ளோ கவலைப்படுற, அவளுக்கு அவ்ளோ திமிர் இருந்தா போட்டு விடு, கொஞ்ச நாளைக்குதான் என்கிட்ட பணம் இல்லாம இருக்கும், என் சக்தி வச்சு திரும்பவும் பணம் கிடைக்கும், அந்த நேரத்துல உனக்கு நிறைய பணம் தரேன், அதனால அவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஆணவத்தோட அங்கிருந்து போச்சு அந்த பேய். ஆனா மகேஷுக்கு அந்த அறிவுரை பிடிக்கல, ஏன்னா அவனுக்கு அவனோட மனைவிய அவ்வளோ பிடிக்கும். அப்ப அங்க இருந்த பணம் இல்லாத பேய் சொல்லுச்சு, இங்க பாரு மகேஷ், கணவன் மனைவி கடையில சண்டை வர்றது சகஜம்தான், அப்படி இருக்கும் போது நீ வந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு உன் மனைவி கிட்ட சொல்லாம இருந்தது பெரிய தப்பு, அதனாலதான் அவளுக்கு பணத்தோட அருமை தெரியாம போயிடுச்சு, அந்த பணத்தை கொடுக்காததுனாலதான் அவ உன்னை விட்டுட்டு போயிட்டான், இப்போ அவளுக்கு காதலோட அருமை உன்னோட அருமைய புரிய வை, இந்த சம்பாத்தியம் எங்க இருந்து வந்ததுன்னு அவகிட்ட சொல்லு, அவ மறுபடியும் உன்னை தேடி வருவான், பெரியத பத்தி பேசாம உட்கார்ந்து பேசி ஒத்துமையா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த 7 பேய் சொன்னதுல மகேஷ் போய் மனைவி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அவ சமாதானப்பட்டு மறுபடியும் குடும்பம் நடத்த வந்தான். அப்போ அந்த பணக்கார பேய்க்கும் புத்தி வந்துச்சு.
அப்பான இருக்கிற திமிர்ல ஏதேதோ நான் பேசிட்டேன். அப்போ உறவுகளை தவிர பணம் தான் கண்ணுல தெரிஞ்சது. ஆனா ஏழைகள் பணத்தை விட அதிகமா உறவுகளை தான் நேசிக்கிறாங்க. பணத்தை விட அவங்கள தான் அதிகமா சம்பாரிச்சு கையில வச்சுக்கிறாங்க. உன் மூலமா ஒரு குடும்பம் நிலைச்சு இருக்கு. என்னோட பணம் இருக்க திமிரால ஒரு குடும்பம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து அந்த பணக்கார பேய்க்கு பணம் கொடுக்கற சக்தி வந்தா கூட மகேஷ் அந்த பணத்தை வாங்கிக்காம கிடைச்சத வச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தான். இந்த விதமா ஒரு பணக்கார பேயோட மகேஷ் கூட ஏழையா இருந்தாலும் உறவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டான். கண்ணபுரங்கிற கிராமத்துல கோபால் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. கோபால் வீதி வீதியா போயி தன்னோட தலையில மூட்டையை ஏத்திக்கிட்டு துணி விக்கிற ஒரு வியாபாரி. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட பையன் ரவிய டிகிரி வரைக்கும் படிக்க வச்சாரு. தன்னோட குடும்ப கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட ரவி, நம்ம கஷ்டம் தீரணும் அப்படின்னா இந்த மாதிரி வேலைங்க, வீட்டு வீட்டுக்கு போய் வியாபாரம் பண்றது இதெல்லாம் சரி வராது. ஏதாவது ஒரு பெரிய வியாபாரம் பண்ணணும்னு லோனுக்காக பேங்க் பேங்கா சுத்திக்கிட்டு இருந்தான். இது சம்பந்தமா ஒரு நாள் கோபால் ரவி கிட்ட சொன்னாரு. இங்க பாருடா ரவி, உன்ன கஷ்டப்பட்டு இப்படி படிக்க வைக்கிறது இந்த மாதிரி வெட்டியா சுத்துறதுக்கு கிடையாதுப்பா. நான் ஒண்ணு நேரத்துல வீணாக்கலப்பா. ஏதாவது பெரிய வியாபாரம் பண்றதுக்காக லோனுக்காக பேங்குக்கு போற, நீ வியாபாரம் பண்ணுவாங்கிறதுக்காக படிக்க வைக்கலப்பா. நல்ல வேலையா பாருடா, நமக்கு நிறைய கடன் இருக்கு. இல்ல வியாபாரம் தான் பண்ணுவேன்னா என்ன மாதிரியே ஒரு மூட்டைய தலையில ஏத்திக்க, இந்த வியாபாரமே பண்ணலாம் அப்படின்னு கோபால் சொன்னதுனால தன்னோட கவலைய அப்பாக்கு புரியற மாதிரி சொல்ல தெரியாததுனால மௌனமாயிட்டான் ரவி. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. இந்த விஷயம் சம்பந்தமா அப்பா மகனுக்கு நடுவுல பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியில பையன் என்ன ஆவானோ அப்படிங்கிற கவலையிலேயே கோபால் படுக்கையாயிட்டாரு. அப்ப ரவியோட அம்மா அவங்க கிட்ட வந்து, எங்க பாருடா ரவி, இவ்வளவு நாள் நீ என்ன பண்ற, எங்க போறன்னு எதையுமே நான் கேட்டதில்ல. ஆனா இன்னைக்கு கேக்குறேன், இப்படி ஊர் சுத்தாம உங்க அப்பா மாதிரி துணி மூட்டைய தலையில வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. இப்போ நம்ம தலை மேல கடன் மட்டும் இல்லடா, அப்பாவோட ஆரோக்கியம் கூட ஆபத்துல இருக்கு அப்படின்னு அம்மா சொன்னதுனால வேற வழி இல்லாம ரவி கூட தன்னோட அப்பா மாதிரி துணி மூட்டைய தலையில வச்சு விக்க ஆரம்பிச்சுட்டான் அவன். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போற வழியில ஒரு டெய்லர் பேய் இருந்தது. அது ரொம்ப நேர்மையான பேய். யார்கிட்டயாச்சும் அது எதையாச்சும் புடுங்கிடுச்சுன்னா அதுக்கு பதிலா அவங்களுக்கு ஏதாவது உதவிய செஞ்சிடும். அப்படிப்பட்ட அந்த பேய் ரொம்ப நாளா சாப்பாடு இல்லாம பட்டினியும் பசியுமா இருந்தது. இன்னொரு பக்கம் வியாபாரம் பண்ண போன ரவி மனசுக்குள்ள நினைச்சான், அப்பா மாதிரி இந்த ஊர்லயே சுத்திக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த சம்பாத்தியமும் கிடைக்காது, அதனால நம்ம ஊரை தாண்டி போயிட்டு பாக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த பேய் இருக்கிற வழியா போயி, ரொம்ப வெயிலா இருந்ததால தன்னோட மூட்டைய பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு மரத்துக்கு கீழே படுத்துக்கிட்டான். அப்போ அந்த டெய்லர் பேய் அங்க வந்தது. அந்த துணி மூட்டைய பார்த்து நினைச்சது, யாரோ துணி வியாபாரி சோர்வாகி இங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் முகத்தை பார்த்தா இவனுக்கு வியாபாரம் நல்லா போகல போல இருக்கு. நான் ஒரு வேலை செய்யறேன், என்னோட தையல் மிஷினால இவனுக்கு துணிய தச்சு கொடுத்து கூலி கேக்குற, அந்த பணத்தை வச்சு வயிறார சாப்பிடலாம் அப்படின்னு அந்த டெய்லர் பேய் தன்னோட மாயாஜாலத்தால மிஷினை வரவழைச்சது. அந்த மூட்டையில இருந்த துணி எல்லாம் எடுத்து தைக்க ஆரம்பிச்சது. நல்லா களைச்சு இருந்த ரவி தூங்கி எந்திரிச்சு பார்த்தான். எதிரில பேய் தன்னோட மூட்டையில இருந்த துணியை எடுத்து தைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த ரவிக்கு கோபம் வந்துருச்சு. என்ன பண்ற நீ, என் துணி எல்லாம் பாழாகிட்ட, இப்ப நான் எதை விக்கிறது, என் கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொன்னான். அந்த மூட்டைய வேகமா தலையில வச்சுக்கிட்டு மீதிய விக்கிறதுக்கு போனான். அதுல இருந்த மெட்டீரியலை விட அந்த பேய் தச்ச துணி தான் நிறைய வித்து போச்சு. அப்போதான் ரவி தான் செஞ்ச தப்ப உணர்ந்தான். மறுபடியும் அந்த பேய் கிட்ட வந்து பேசினான். இங்க பாரு, நான் அனாவசியமா உன்னை கத்திட்டேன், என்ன மன்னிச்சிடு. மக்களுக்கு ரெடிமேட் துணி தான் தேவைப்படுது, இந்தா பணம் அப்படின்னு ரவி அந்த பேய்க்கு பணம் கொடுத்தான். இப்படி அன்னையில இருந்து மெட்டீரியல் துணிகளை எடுத்துட்டு வந்து அந்த பேய் கிட்ட கொடுக்கறது, அது ட்ரெண்டியா நிறைய துணிகளை தைக்கிறது, அத ரவி நல்ல விலைக்கு விக்கிறது, இப்படி நடந்துகிட்டே இருந்தது. தன்னோட அப்பா வித்த துணியை விட ரவி அதிகமான துணியை வித்து சம்பாரிச்சான். டெய்லர் கூலியும் அவனுக்கு மிஞ்சிச்சு. ரவி அந்த டெய்லர் பேயோட சேர்ந்து ஒரு ரெடிமேட் டெய்லர் ஷாப்பையும் திறந்தான்.
ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நிறைய துணிகளை ட்ரெண்டியா தச்சு வச்சு பயங்கரமா சம்பாரிச்சாங்க. ஒரு வழியா கடைசியா பெரிய வியாபாரி ஆகணும்ங்கிற ரவியோட கோரிக்கை தீந்தது. வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்ன்ற பேயோட ஆசையும் தீந்துச்சு.